ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிப்புகள் அறிவோம். இன்றைக்கி என்ன குறிப்பு பார்க்க போகிறேன்னா, ஆரோக்கிய குறிப்பு. தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும்ன்ட்டு பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட தாங்க முடியாத இந்த பல்வலியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பல்வலியை வீட்டிலே கிடைக்கக்கூடிய இயற்கையான சமையல் பொருட்களை வச்சே வந்து நீங்கள் பல்வலியை வந்து குணப்படுத்தலாங்க. அப்படி என்னென்ன பொருட்களை வச்சு குணப்படுத்தலாம், எப்படி அதை வந்து பயன்படுத்தலாங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பல்வலிக்கு நீங்கள் கிராம்பு தைலத்தை யூஸ் பண்ணி பல்வலியை வந்து கம்மி பண்ணலாம். அது எப்படின்னா, கிராம்பு தைலத்தை வந்து நீங்கள் கொஞ்சமாக 2-3 சொட்டு எடுத்துக்கிட்டு அதில் மிளகுத்தூளை கொஞ்சம் கலந்து அதை பாதிக்கப்பட்ட பல்லு இல்லைன்னா ஈர் மேலே லைட்டாக நீங்கள் தடவி விடுங்க. 5-10 நிமிஷம் அந்த இடத்துல வைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாய் சுடுதண்ணி போட்டு வாய் கொப்பளிக்கிறது மூலயமா உங்களுக்கு வந்து பல்வலி கம்மியாகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெய் கூட வந்து பல்வலி குறைக்க வந்து மற்றொரு இயற்கையான ஒரு நிவாரணியாக கருதப்படுதுங்க. இந்த கடுகு எண்ணெயோட ஒரு சிட்டிக்கு உப்பை வந்து நீங்கள் கலந்து பாதிக்கப்பட்ட ஈர் இல்லைன்னா பல்கள் மேலே தடவ வேண்டும். அடுத்ததாக மூணாவது, நீங்கள் எலுமிச்சை சாறை வந்து பயன்படுத்தியும் பல்வலியை வந்து குறைக்கலாம். எலுமிச்சை சாறு 2-3 சொட்டு வந்து பாதிக்கப்பட்ட பல்லில் வந்து நீங்கள் படுற மாதிரி நீங்கள் தடவிக்கங்க. பின் சிறிது நேரம் கழித்து சுடுதண்ணியில் வாய் கொப்பளிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு பல்வலி வந்து கம்மியாகும். நான்காவதாக பார்த்தீங்கன்னா வெங்காயம். வெங்காயத்தை ஒரு சின்ன துண்டை வந்து கட் பண்ணி பல் பாதிக்கப்பட்ட ஈர் அந்த அல்லது பல் அதுக்கு மேலே வந்து கொஞ்ச நேரம் வச்சு நீங்கள் ஒரு 5-10 நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த வெங்காயத்தை எடுத்துகிட்டு சுடுதண்ணி வச்சு வாய் கொப்பளிக்கணுங்க. இப்படி இயற்கையாக கிடைக்கக்கூடிய நம்ம வீட்டில் உள்ள பொருட்களையும் நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக பல்வலி கம்மியாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளசி. துளசி இதழ்களை வந்து கூட நீங்கள் வந்து 2-3 இதழ்களை வந்து எடுத்து வாயில் போட்டு மென்று நீங்கள் சுடுதண்ணியில் வாய் கொப்பளிக்கிறது மூலயமாவும் உங்களுக்கு பல்வலி வந்து கம்மியாகும். அடுத்ததாக பெருங்காயம். பெருங்காயம் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூளில் சுடுதண்ணி 2-3 டிராப் விட்டு அதை வந்து கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணி அதை கூட நீங்கள் வலிக்கிற பல்லில் வந்து ஈரில் வந்து நீங்கள் தடவுறது மூலயமாவும் உங்களுக்கு வந்து பல்வலி வந்து குறைவாக இருக்குங்க. அடுத்ததாக பல்வலி தாங்க முடியலை, ரொம்ப அதிகமாக தாங்க முடியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, வெளிப்புறமாக அந்த தாடையில் சின்ன எந்த பல் வலிக்குதோ அந்த இடத்துக்கு வெளிப்புறமாக வந்து நீங்கள் ஐஸ் கட்டியோ இல்லை சுடுதண்ணி ஊற்றணுமோ லைட்டாக நீங்கள் வந்து கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பல்வலி வந்து கம்மியாகுங்க. நீங்கள் அது வாயில் வந்து ரொம்ப சூடாகவோ ரொம்ப சில்லுனோ படுற மாதிரி வாய்க்கு உள் பக்கம் வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா பல்வலி அதை அதிகம் பண்ணிடும். வாய்க்கு வெளிப்புறமாக தான் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஒத்தடத்தை வந்து கொடுக்கணும். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக உங்கள் பல் வந்து உறுதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் உணவு முறையை வந்து சரியாக கையாளணும். அதில் அதிகமாக காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் போன்றவற்றை வந்து சாப்பிடணும். மாவு வகை உணவுகளை வந்து நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் சொல்ல வேண்டியது கொய்யா மர இலைகளை கூட வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து பல்வலியை வந்து குணப்படுத்தலாங்க. பிஞ்சு கொய்யா இலைகளை வந்து பறித்து அதை வந்து நன்றாக கழுவிட்டு அதை வந்து வாயில் போட்டு மென்று நீங்கள் அந்த சாரை வந்து வாயில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை துப்பிடணும். பின் வெதுவெதுப்பான நீரில் வந்துட்டு வாயை கொப்பளிக்கணும். இப்படி நீங்கள் காலை மாலை 2 வேளை செஞ்சிங்கன்னா கூட வந்து உங்களுக்கு வந்து பல்வலி கம்மியாகும். அடுத்ததாக பல்வலி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து சுடுதண்ணியில் உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கிறது மூலயமா பல்வலி வந்து கம்மியாகும். அடுத்து இஞ்சி சாறு பயன்படுத்தியும் வந்து நீங்கள் வந்து பல்வலியை சரி பண்ணலாங்க. இஞ்சி சாறு வந்து வெதுவெதுப்பான நீரில் வந்து இஞ்சை தட்டி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து வாயில் போட்டு கொப்பளிக்கும் பட்சத்துலேயும் பல்வலி வந்து கம்மியாகும். அடுத்து சுக்கு பொடியை கூட வந்து நீங்கள் பல்வலி இருக்கிற இடத்தாண்ட வந்து நீங்கள் வாயில் அழுத்திட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் சுடுதண்ணியில் வாய் கொப்பளிக்கலாம். உங்கள் பல்கள் உறுதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கால்சியம் சத்து உணவு வகைகளை வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. உங்கள் பல்களும் பல் ஈர்களும் வந்து நல்லா உறுதியாக இருக்கும். சரிங்களா, பால், வெண்ணெய் இந்த மாதிரி பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிட்றது மூலிமாவும் நல்லா உறுதியாக இருக்கும். நெல்லிக்காய், எலுமிச்சை பழம் சாறு அதெல்லாம் வந்துட்டு உங்கள் உணவில் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் பல் வந்து உறுதியாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் வந்து இனிப்பான உணவுகள் சாப்பிடும்போது இல்லை எந்த உணவாக காலை மதியம் இரவு இடைப்பட்ட நேரங்களில் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது எது சாப்பிட்டாலும் வாயில் வந்து நீங்கள் தண்ணியை கொப்பளிச்சுட்டு வாயை நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. காலை இரவு இரு வேளையும் வந்து ப்ரெஷ் பண்ணுங்க. அடுத்ததாக தூங்கி எழுந்துக்கும் போதும் கண்டிப்பாக வந்து மத்தியானம்ல தூங்கி எழுந்துக்கும் போதும் கண்டிப்பாக ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் வாய் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு முறையில் வந்து பல்லை விளக்கணும்.
அது உங்களுக்கு நிறைய பேர் வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எந்த மெத்தடில் என்ன மோஷனில் வந்து ரொட்டேட்டரி மோஷன், ஜிக்ஸாக் மோஷன், அந்த மாதிரி நீங்கள் வந்து சரியான முறையில் வந்துட்டு பல்லை விளக்கணும், சரியான ஒரு ப்ரெஷ்ஷை பயன்படுத்தணும், சரியான ஒரு டூத் பேஸ்ட்டை பயன்படுத்தணும். இப்படிலாம் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து பயன்படுத்துனீங்கனாலே உங்களுக்கு வந்து பல்லு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு பல்லில் சொத்தை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு பல் மருத்துவரை போய் நீங்கள் அணுகி உங்கள் பல்லை வந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கணும். பல் ஆரோக்கியமாக இருக்கா, பல் ஈர்க்க ஆரோக்கியமாக இருக்காங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்தது நான் இங்கே ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க பல்லு பிரஷ் வச்சு விளக்கின பின்னாடி உங்க விரல்களை வச்சு பல்லு ஈர வந்து நீங்க மசாஜ் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா உங்க பல்கால் வந்து உறுதியா இருக்கும். சோ இப்ப நான் மேற்சொன்ன விஷயங்கள் இயற்கையா நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய சமையல் பொருட்களை பயன்படுத்தி பல்வலியை குறைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சரியானதா என்றதை முதல்ல வந்துட்டு உங்கள் மருத்துவர்கிட்ட நீங்கள் ஒரு தடவை வந்து கேட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒத்து வந்தால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒத்து வரலைன்னா அதை வந்து நீங்கள் செய்யாதீங்க. வலி கம்மியாக மீடியமாக இருக்கும் பட்சத்தில் இந்த முறைகளெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். வலி தாங்க முடியலங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மருத்துவர் பல் மருத்துவரை அணுகி நீங்கள் அதை பல்ல வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்ததாக ஃபர்தராக என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறத பல் மருத்துவர் சொல்கிறது மூலமாக நீங்கள் அதை வந்து கடைபிடிக்கணும். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.